இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன்ல எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ண இடம் தான், அதாவது அந்த காப்புக்காடு அந்த ரோடில் வந்து கனெக்ட் பண்ணுற ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்தான். ஸோ இங்கேருந்து கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்காடு ஜங்ஷன் போயிட்டு அங்கே இருக்கிற வழியாக சின்ன ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போய் கனெக்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பான் டைப்பில் இருக்கனால கேப் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கனெக்ட் ஆகும். நமக்கு அந்த க்ரீன் கலரில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ரூட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹைவே ஏரியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகிட்டு போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த ரோடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கண்டினியூவாக போக முடியுமோ நம்ம வந்து போக போகிறோம் இந்த வீடியோவில் வந்து. அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் எட்ஜு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்டாளம் சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி போகணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அதெல்லாம் காட்டும் போது பார்த்திங்கன்னா போராக இருக்கும். ஸோ ஓன்லி நம்ம வந்து ரோடை மட்டும் காட்டுறதுனால நம்ம இந்த பேட்செல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் அப்படி ஒரு ஒரு பார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். நம்ம அந்த எங்கே எண்டு பண்ணமோ அங்கேருந்து. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்புக்காடு ஜங்ஷன் போயிட்டு ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து அந்த ஹைவே வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே காட்டுறேன். இங்கே வந்து எதுவுமே அவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் நம்ம வந்து நேராக அங்கே போய் ரீச் ஆகி தான் செய்யணும். இந்த இந்த வழி தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்த வழி வந்து க்ளோஸ்டு இருக்குது. அங்கேருந்து டைரெக்டாக போகிறது வந்து நம்ம சேனலுக்கு யாராவது அது மாதிரி வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானி தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த NH-66 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த எங்கெல்லாம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா எங்கேயும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி ரோடு அலைன்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ எந்த வழியாக வந்து ரோடு போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குது. எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம வந்து வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மேப் பார்த்து தான் கொஞ்சம் போகணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பிரேக் இருக்கனால ரோடு வந்து கண்டினியூஸாக இல்லாததுனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக கனெக்டிவிட்டி பார்த்து தான் போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி தெரியுது. இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக தாங்க இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் ரொம்பவே டேஞ்சரஸு. நான் தப்பாக தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த ரூட் எடுத்துருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி போயிட்டுருக்கு. அது ஸ்கூட்டி, அதனால பிரச்சனை இல்லை, வெயிட்டு பிடிச்சிருவாங்க. நம்ம வண்டி சரியான வெயிட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். ஏன்னா சரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கடுத்து பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. யாருமே இல்லையாது பக்கத்தில் தூக்கி விடுறது கூட. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நார்மல் டெரெயினில் இருந்தாலே வண்டி வந்து சாஞ்சிருச்சுன்னா தூக்குறது கஷ்டம் ஒரு ஆளாட்டு. அதுவும் இந்த மாதிரி ஸ்லோப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஏறுறது கூட ஓரளவுக்கு ஏறிடலாம். இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கல்லுகளாக இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா அப்படியே இழுத்து பிரேக் நிற்காது, இழுத்து விட்டுருச்சுன்னா அவ்வளோதான், உளுந்து வர வேண்டியதான், ரொம்ப சேதாரம் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆள் வேறு வராங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் இலக்கி இருக்குது. முன்னாடி போன வண்டி பார்த்திங்கன்னா இலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் கல்லை. ஸோ அதில் பட்டால் கூட நம்ம வண்டி வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. வந்து மாட்டிக்கிட்டோமே, வண்டியாக ஆன் பண்ணி அப்படியே இறக்கிட வேண்டிதான். பார்த்துருவோம் அவர் கை சாப்பாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணி ஒரேடியாக சரி இறக்கி விட்டுட்டேன். ஏன்னா ஸ்லோவாக வந்தால் தான் டேஞ்சரு, அப்படியே இறங்கிடணும் பிரேக் பிடிக்காமல். ஸோ நிஜமாக ரொம்ப டேஞ்சரஸ் தான் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா. யாருக்கு வர வேண்டாம் இந்த ரோடு வழியாக வந்து ஈஸியாக வேறு ஏதோ ரூட்டுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா மேப் பார்த்து எந்த வழியாக போகிறது கரெக்டாக போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் போயிட்டே இருக்கேன். ஏன்னா அங்கங்கே கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக போகலைன்னா வந்து லாக் ஆகிடுவோம் எங்கேயாவது போய். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கினும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, உடனே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி லாஸ்ட் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதான் அப்டேட்டாக எதுவுமே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகலன்னு. போ அப்டேட்னா ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுல அந்த இடத்துல என்ன அப்டேட்டோ அதை தான் நான் கொடுத்தேன். ஸோ இன்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த
பேட்சுக்கு போகும்போது ஒரு ஒன்றா தெரியும். ஏன்னா நான் ஒரே ஐடியா வந்து டூ ரெண்டரை மணி நேரம் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டீங்க. ரெண்டரை மணி நேரம் வீடியோன்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இல்லை யாருமே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னோட நேச்சராக தான் ஒரு டூ ஹவர்ஸ் வீடியோ யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து பார்ட் பார்ட்டாக கட் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ போர் அடிக்காமலும் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் இருக்கும். ஸோ ஏதோ ஃப்ரீ டைமில் வந்து 10-15 மினிட்ஸ் வந்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய இது இருக்காது. ஸோ அதனால தான் நான் அப்படி பேட்ச் பேட்சாக போட்டுட்ருக்கேன். எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்குது கண்டினியூஸாகிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவிலேயே கிராஸ் ஆகி போகுது அப்படின்றதும் ஒரு ஐடியா கிடைக்கும் இதில். ஸோ அதான் மேட்ரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் அப்டேட் இது தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, வரும் அப்டேட்டு. இந்த பார்ட்டில் வந்து எங்கேயாவது ஒர்க் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை நான் கவர் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அடுத்த இது, அதாவது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கன்னியாகுமரி வரைக்கும் போக போகிறோம். சின்ன சின்ன பேட்ச் பேட்சாக நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எங்கே ஒர்க் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து டேரெக்டாக எனக்கு அந்த காண்டாக்டும் கிடைக்கல இங்கே கம்பெனியோடது. கம்பெனியை காண்டாக்ட் கிடச்சிருந்தா கூட நான் வந்து டேரெக்டாக எங்கே ஒர்க் நடக்குது என்ன ஏது கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெட்டர் கிடச்சிச்சின்னா நான் அந்த ஏரியாவை போய் ரீச் ஆகிடுவேன். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதான் பெட்டர் வே. ஒரு பேட்சாக பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணி போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காப்புக்காடுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. காப்புக்காடு ஐரேனிபுரம் சொல்லிட்டு ஒரு ரோடு, ரெண்டு ரோடு கனெக்ட் பண்ணுற அந்த கிராசிங்லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்த வீடியோ ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லூர் அரியோர் கோணம் சொல்லிட்டு ஒரு ஏரியா கிட்டே கிராஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முலன்குழின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கிட்டே வந்து கிராஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநட்டாலம் ஸ்ரீ மகாதேவர் டெம்பிள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவாலயம் டூ, நம்ம சிவாலயம் ஓட்டம் விடுவாங்களா, அதில் 12th கோயில் அது பக்கத்துலேயே நமக்கு வந்து கிராஸ் ஆகி நட்டாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் கரெக்டாக வந்து நான் பார்க்கல. ஸோ மாறி வந்துட்டேன், டைவர்ட் ஆகிடுச்சு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு கீழே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டில் வந்துட்டோம். ஸோ திரும்பி தான் நான் வந்து போகணும். ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கல்லு கல்லு கல்லுக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான் இதில். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, போகலாம். நம்ம பப்ளிக் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். இங்கே வந்து நிறைய பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப டேஞ்சர் ஸ்லோப்ஸ்லேயும் இருக்குது, கல்லுக்கெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விழுகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லை அட்வென்ச்சராகிட்டு ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா லாஸ்ட் வீடியோ கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இதுவாக அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா நம்மளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியான இது கிடையாது. இவ்வளோ டெரெயினில் ஓட்டி எல்லாம் செக் பண்ணி, ஏன்னா டக்குன்னு வந்து அப்படியே போனோமா நேராக போனோமா எடுத்துடலாம் முடியாது. இதுக்கு வந்து பார்க்கணும் முன்னாடியே அலைன்மெண்ட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, எவ்வளோ தூரம் பேட்ச் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தான் வரணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து நார்மலாக வண்டி ஓட்டுறவங்க வந்து இங்கே வந்து ஓட்டிட முடியாது அவ்வளோ சீக்கிரமாட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது, அதனால் போவோம். ஆனால் இங்கெல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க, அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் அங்கே ஏதாவது ஒர்க்கு நடக்கிற அதை இல்லாத முடியாத இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். நம்ம அப்படியே கண்டினியூஸாக பண்ணி போவோம், அப்போ நமக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் ரோடு இல்லாமல் வந்து வெறும் 4-lane ரோடாக இருக்குது. ஸோ ஃபுல்லும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து மெட்டாலிக் கிராஷ் பேரியரு, சென்டரில் மீடியனு, எல்லா ஒர்க்குமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும், பெயிண்டிங் ஒர்க் இருக்கும், அப்புறம் வந்து ரோட் ஸ்டட்டு, அப்புறம் வந்து லைட்டிங் ஒர்க்கு, அவ்வளோதான் ஒர்க் இருக்கும். இங்கே பேசிக் அதாவது ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கீங்க, பாக்கியெல்லாம் மேஜர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கன்னியாகுமரி அப்டா மார்க்கெட் டு கன்னியாகுமரி அந்த செக்ஷனில் தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறேன். எனக்கு கிளியராக தெரியல, ஏன்னா நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே போகணுன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 80 kilometers மேலே இருக்கும் ஒன் சைடு. ஸோ நான் அங்கே போகணுன்னா கண்டிப்பாக டீட்டெயில்டோடு கொஞ்சம் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கவர் பண்ணி நல்லா காட்ட முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் வைஸ் பண்ணும்போது எனக்கு அடுத்தடுத்த ரீச் கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா ஐடியா கிடைக்கும் அடுத்து எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு, அதனால தான் அப்படி போடுறேன். ஸோ இல்லை எனக்கு வந்து டைரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து எடுங்க அப்படின்னாலும் ஓகே, நான் அடுத்த வீடியோ வந்து அங்கேருந்தே பண்ணுறேன். ஏன்னா நான் அது கொஞ்சம் பார்க்கணும், அது எங்கேருந்து அலைன்மெண்ட் எப்படி கட் ஆகுது, எந்த இடத்துல வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கு,
இனி என்ன ஒர்க் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நம்ம வந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒர்க் வந்து அவ்வளோ ஸ்டார்ட் எதுவும் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணலையே. அதுதான் ஒரு அப்டேட்டான லாஸ்ட் டைம் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் ப்ரோ, அதான் ப்ரோ இந்த இந்த அதாவது நான் போயிட்டுருக்க இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே டச் பண்ணல. இனி நான் வந்து அடுத்த வில்லேஜஸோ இப்போ வந்து நட்டாளம் வரைக்கும் போக போகிறோம். ஸோ நட்டாளம்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டாக போடுவேன். ஸோ அது வந்து ஒரு 15 minutes 20 minutes அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே நான் மொத்தமாக 3 வீடியோ சேர்த்துட்டு ஒரு 2 hours போட்டேன்னா எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள், ஃபுல்லும் 2 hours ஃபிலிம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியுமா? ஸோ அதில் ஏதோ ஒரு அப்டேட் நடுவில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அது பிக் பண்ண முடியாது கரெக்டாக எந்த இடத்துல எந்த இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 hours நான் எந்த மினிட்ஸில் போடுறேன் எந்த செகண்ட் எந்த டைமிங்கில் போடுறேன்னு தெரியாது உங்களுக்கு உள்ளே போய்ட்டு, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் 2 hours பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதான் ஒரு ரீசன். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது, அழகாக போட்டிருக்காங்க, எந்த இடத்துலையுமே எங்கே ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லை. ஓப்பன் இருக்க அதாவது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்துல எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டே தான் இருக்குது. பட் அந்த எங்கெல்லாம் வந்து ஒர்க்கு பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒரு ரோடு கிராசிங்கு, அப்புறம் வந்து ஏதாவது குளம் வர்றது, அதுக்கப்புறம் ஏதாவது மேஜர் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்டே பண்ணியிருப்பாங்க கேஸில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து அங்கே வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க, பாக்கி எந்த ரீசனும் கிடையாது. இந்த மண் பத்தலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைடு ரீசன் தான், பட் ஆனால் மெயின் வந்து இதுதான். ஏன்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்தா சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா கேரளாவில் வந்து என்ன மெட்டீரியல் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறதுக்குன்னு அவ்வளோ கஷ்டமா, வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியர்பை நட்டாளம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக்கு, அதாவது இந்த கண்டினியூஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப தூரம் லாங் சுற்றி தான் போய் அந்த ரோடை கனெக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். ஸோ இல்லைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஓகே கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து ரிவர்ஸில் வருவோம், ஓகே டன்னுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுருவோம். ஸோ அப்டா மார்க்கெட் கன்னியாகுமரி இருக்குல்லங்க, ஸோ அதே நான் வந்து அடுத்த பார்ட்டாக வந்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு இருக்குன்னு நீங்கள் தான் நம்புறீங்க. ஸோ நான் இல்லை நான் மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேங்க ஏதாவது இருக்கானு, ஏன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு யூசேஜ் இல்லாமல் வர முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்னியாகுமரி டு அப்டா மார்க்கெட் தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கோம் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க சேனலை, அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. பாய்ஸ்.